மக்கள் தீர்ப்பு 2024 தொடர்ந்து முன்னிலை நிலவரங்களை பார்த்து வருகிறோம். தமிழகத்தை பொறுத்தமட்டில் தொடர்ந்து திமுக முன்னிலை வகிப்பதாக அறியப்பெறுகிறோம். இது குறித்தாக தொடர்ந்து விவாதிக்க இருக்கிறோம். அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். தற்பொழுது முன்னிலை நிலவரம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வரோம். தேசிய அளவில் ஒரு பக்கம் நமக்கான நம்பர்ஸ் கிடைச்சிட்டு இருந்தாலுமே தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் எக்ஸிட் போலில் ஒப்பீனியன் போலில் என்ன தகவல்கள் கிடைச்சதோ அதை ஒத்து தான் தற்பொழுது மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பும் இருப்பதாக அறியப்பெறுகிறோம். தற்போதைய நிலவரப்படி ஏறத்தாழ 35+ அப்படின்ற மாதிரி டிஎம்கே தான் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது எதிர்பார்த்த ஒன்று தான். நீங்கள் சொன்ன மாதிரி திமுக கூட்டணி வந்து ஒரு பெரிய வெற்றியை தமிழ்நாட்டில் பெறுவார்கள் என்பது எதிர்பார்த்த ஒன்று தான். அதற்கான களமாக தான் இந்த தேர்தல் களம் இருந்தது. அது ஒன்றும் பெரிய ஒரு சர்ப்ரைசிங் ரிசல்ட் மாதிரி தெரியல. ஆனால் திமுக கூட்டணி எதிர்பார்த்த அந்த 39-0 கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா திமுகவினுடைய கடந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து 39-0 எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒரு தொகுதி தேனி தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை நிச்சயமாக ஆட்சியில் இருக்கிறோம். ஸோ 39-0 அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இலக்காக. புதுச்சேரியும் சேர்த்துக்கொண்டு 40-0, வேறு எந்த கட்சிக்கும் எந்த இடமும் கொடுக்கக்கூடாது என்பது தான் திமுகவினுடைய எண்ணமாக இருந்தது. ஸோ அந்த திமுகவினுடைய கோல் வந்து சாத்தியம் ஆகுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கினுடைய எதிர்பார்ப்பை. இன்றைக்கி ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கணும். பட் திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். 33-34-35 இடங்களுக்கு மேலாக அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப கம்மி போனாலும் 35 கம்மி திமுக போகாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் களத்திலையும் பார்க்க முடிந்தது. ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணியில் ஏற்பட்ட பிளவு, அந்த ரெண்டு கட்சிகளும் ஏற்படுத்துகின்ற அவங்க பிரிக்கிற அந்த வாக்குகள், அது இல்லாமல் அரசாங்கத்துக்கு ஆக இருக்கின்ற வாக்குகள், ப்ளஸ் வந்து இந்த 1000 ரூபாய் மாதம் பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஸ்கீமு, அப்புறம் வந்து இலவச பேருந்து பயணம், இது போன்ற ஸ்கீம்ஸ் மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய கூட்டணி பலம், அதாவது வந்து ஒரு 7-8 கட்சிகளினுடைய கூட்டணி பலம். இன்னொன்று, இந்த கூட்டணி வந்து முதல் முறையாக தேர்தல் களத்தை காணவில்லை. கடந்த 2019 முதல் இந்த கூட்டணியை தொடர்கின்ற நிலைமையில் கிட்டத்தட்ட 3-4 தேர்தல்களை இந்த கூட்டணி சந்தித்து வந்து அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். அதில் வந்து எந்த ஒரு சர்ப்ரைசஸோ இல்லை ஒரு ஆச்சரியமோ எந்த விஷயமும் நடக்கவில்லை. ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 39-0 அப்படிங்கிறத திமுக அந்த இலக்கை அடைகிறார்களா, அல்லது 1-2 இடங்களை வந்து அதிமுகவிடமோ அல்லது பாஜக கூட்டணியிடமோ இழக்கிறார்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். பாஜக கூட்டணியிடம் 2-3 இடங்களை திமுக இழந்தால் அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும். ஏனென்றால் பாஜக தமிழ்நாட்டில் நுழையவே முடியாது, பாஜக வந்து நோட்டாவுக்கு கீழான கட்சி, நோட்டாவோடு போட்டி போடுகின்ற கட்சி என்றெல்லாம் திமுக விமர்சனம் செய்த பொழுது அந்த பாஜக வந்து ஒரு 2 அல்லது 3 இடங்களில், பாஜக ஒரு இடத்திலோ 2 இடத்திலோ வெற்றி பெற்றாலும் கூட அது வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக ஏற்படும். பாஜக மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியான பாமக இருக்கிறது, அவங்க தர்மபுரியில் முன்னிலையில் இருக்கிறதா தகவல்கள், முதற்கட்ட தகவல்கள் வருகிறது. ஸோ அது போன்ற விஷயங்களும் திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக தான் இருக்கும். அவங்க எத்தனை சீட்டு ஜெயித்தாலும் கூட பாஜக வந்து 1 இடங்களிலோ இல்லை 2 இடங்களிலோ ஜெயித்தால் அது வந்து ஒரு பின்னடைவாக தான் திமுகவிற்கு பார்க்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.